சிவாயே நம நாங்கள் சித்தத்தாயம்மா குருவின் துணை எல்லோரும் நலமாக இருக்கணும். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமாக இருக்கணும். இன்றைய பதிவு விநாயகர் சதுர்த்தி அன்றைய தினம் முறையான வழிபாடுகள். விநாயகர் பண்டிகை ரொம்ப விசேஷமாக சின்ன பிள்ளைங்களிருந்து ஒவ்வொரு இல்லத்துலேயும் கொண்டாடி ஆனந்தமாக அவரை இல்லத்தில் அழைச்சிட்டு வருவாங்க. நம்ம வீட்டு வாசல் வெளியே பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பிள்ளையார் வயிற்று அவ்வளோ ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய பண்டிகை விநாயகர் சதுர்த்தி. அன்றைய தினம் எப்படி முறையான வழிபாடுகள் செய்வது? விநாயகர் பார்த்தீங்கன்னா வேறு எந்த விசேஷ பூஜையும் பக்தருங்க என்ன செய்வீங்க, கோவிலில் போய் தரிசனம் செய்வீங்க, மூர்த்தியை இல்லத்தில் வந்து சுவாமி படங்களுக்கும் விக்கிரகத்துக்கும் பூஜை செய்வீங்க. ஆனால் விநாயகர் வந்து நம்ம மண்ணில் செய்யக்கூடிய விநாயகரை இல்லத்தில் விக்கிரகமாக அழைச்சிட்டு வரும். ரொம்ப அற்புதம். பார்வதி தேவி அம்மா தன்னுடைய ஒரு பிள்ளையை வந்து மஞ்சளில் பிடிச்சி அதற்கு உயிர் கொடுத்து விநாயகரை உற்பத்தி செய்தாங்க. அதனால தான் மஞ்சளில் பிடிச்சி விநாயகரை முதல் பிடிச்சி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சிருஷ்டிகளும் இந்த லோகத்தில் அற்புதமாக சிருஷ்டிகள் தான். 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு வச்சுடுங்க. விக்கிரகங்கள் எல்லாமே மஞ்சள் தண்ணியில் அபிஷேகம் செய்து சுத்தம் செஞ்சு வச்சுருங்க. வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு சில பக்தர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமே வாங்கி வச்சிருவாங்க. சில பக்தர்கள் வந்து சதுர்த்தி திதி எந்த நேரத்தில் பிறக்குதோ அந்த நேரத்தில் வாங்குவாங்க. அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும், விநாயகர் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடம் வந்து நீங்கள் அலங்காரம் செஞ்சுருங்க. அலங்காரம் செய்துட்டு விநாயகரை நீங்கள் வாங்கிட்டு வரும்போது ஒரு சின்ன தட்டில் அருங்கப்பல் மஞ்சள் அரிசி ஒரு காணிக்கை போட்டு நீங்கள் கொண்டு போய் விநாயகரை எடுத்துட்டு வரணும். வாசலில் விநாயகரை நிற்க வச்சுட்டு மங்களாரத்தை காட்டிட்டு அவரை உள்ளே அழைச்சிட்டு வரணும். நீங்கள் விநாயகரை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு முதல் அவருக்கு வந்து வெள்ளை துணி மஞ்சள் துணி ஏதாவது ஒரு வேட்டி துண்டு புதுசாக வாங்கி அவருக்கு நீங்கள் முதல் அதை கட்டுங்க. அதற்கு பிறகு அவர் மடியில் வந்து மஞ்சள் துணியில் வெல்லம் கடலை ஒரு காணிக்கை மஞ்சள் கொம்பு இதை அத்தனையும் அவர் மடியில் கட்டிடுங்க. ரொம்பவே நல்லது. அதற்கு பிறகு அவருக்கு பிடித்தது வந்து மோதக்கம். அதே போல் நிறைய பலகாரம் பிடிக்கும். அந்த பலகாரம் எல்லாமே நீங்கள் வச்சு ஒரு மங்களாரத்தை காட்டிடுங்க. கௌரி அம்மாவை வச்சு பூஜை செய்துட்டு அப்புறம் ஒரு கலசம் வைக்கணும். கலசம் வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு சின்ன தட்டில் மஞ்சள் அரிசி கலசம் சொம்பு எடுத்துக்கங்க. தண்ணி நிரப்பிடுங்க. அந்த தண்ணியில் மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி பன்னீர் பச்சை கற்பூரம் ஒரு காசு அதே போல் ஒரு வெத்தலை ஒன்று போடுங்க. அருங்கப்பில் கொஞ்சம் போடுங்க. அதற்கு பிறகு மா இலை 9 வைங்க. ஒரு கலச தேங்காயில் ஸ்வஸ்திக்கு எழுதி வைங்க. ஸ்வஸ்திக்கு எழுதி நீங்கள் அந்த கலசம் வைங்க. அதற்கு பிறகு வெத்தலையில் மஞ்சள் பிடிச்சி விநாயகரை வைக்கணும். அருங்கப்பில் மாலை பூவால் அலங்காரம் செய்யுங்க. ஒரு சின்ன கப்பில் வந்து புஷ்பம் அதாவது உதிரி பூக்கள் அரிசி மஞ்சள் அரிசி ஒரு கப்பில் வச்சுடுங்க. விநாயகருக்கு மிகவும் பிடித்தது உணவுகள் பலகாரங்கள் எல்லாமே நீங்கள் செய்து வச்சுட்டு முதல் கலசத்துக்கு அர்ச்சனை செய்யுங்க. 108 முறை அர்ச்சனை செய்யுங்க. ஓம் கம் கணபதயே நமஹா, ஓம் சித்தி விநாயகாய நமஹா, ஓம் கம் கணபதயே நமஹா, ஓம் சித்தி விநாயகாய நமஹா அப்படின்னு சொல்லி 108 முறை அர்ச்சனை செய்யுங்க. அதற்கு பிறகு விநாயகருக்கு மங்களாரத்தை காட்டுங்க. மங்களாரத்தை காட்டிட்டு பூஜை செய்யுங்க. பிறகு நீங்கள் சில பக்தர்கள் 3 நாள் பிறகு எடுப்பாங்க. சிலர் வந்து 5 நாளும் வச்சுருப்பாங்க. சில பேர் 7 நாள் சில பேர் 9 நாள் வச்சுருப்பாங்க. நீங்கள் எப்போ எடுக்க போகிறீங்களோ அப்போ அவருக்கு பிரசாதம் செய்துட்டு அவரை அனுப்பும் போது நீங்கள் இந்த மடியில் கட்டியிருக்கீங்க இல்லையா அது எடுத்து வச்சுக்கோங்க. புதுசாக ஒரு மஞ்சள் துணியில் அவருக்கு வந்து ஒரு கைப்பிடி அரிசி
ஏதாவது ஒரு பலகாரம், அப்புறம் ஒரு காணிக்கை, அதில் வந்து நீங்கள் பதார்த்தம் வச்சுட்டு அவர் மடியில் கட்டி அனுப்பிடுங்க. இதுதான் முறையான வழிபாடுகள். மிகவும் முக்கியமானது, விநாயகருக்கு எருக்கம் இலையில் தீபம் ஏற்றுறது. 6 எருக்கம் இலை அகல் தீபம், அகல் விளக்கு ஏற்றி உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் பிரார்த்தனை செஞ்சுக்கங்க, கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். விநாயகர் சதுர்த்தி அன்றைய தினம் நீங்கள் எதை நினைத்தாலும் விநாயகர் தடையில்லாமல் செய்வார். பிள்ளைங்கள்ந்து பெரியவங்க மட்டும் விநாயகரிடம் என்ன வேண்டினாலும் அன்றைய சதுர்த்தி திதி அன்றைய தினம் வரம் கொடுப்பாங்க. அதனால தான் மாதம் வரக்கூடிய சதுர்த்தி அன்றைய தினமாகட்டும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் விநாயகருக்கு இறுக்கம் இலையில தீபம் ஏற்றிட்டு வந்தாலே மங்களமாக தடையில்லாத காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி செய்வார். ஏன்னா அவருடைய அருள் ஆசீர்வாதம் இதுதான். சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அது நிறைவேற்றி ஆகும். விநாயகரை வணங்கிட்டு வந்தார். மந்திரங்கள், விநாயகருடைய மந்திரம் பிரணநாமம் சொல்லுங்க. விநாயகருடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.